हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम बैक टू माय चैनल எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இஃப்தார்க்காக நான் என்னென்ன செய்றேங்கிறது தான் ஒரு வீடியோவா எடுத்துர்க்கேன் வாங்க எப்படி செய்றேன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் தந்தூரி சிக்கன் செய்யிறதுக்காக கடையில் மசாலாவெல்லாம் ஆட் பண்ண சிக்கன் ஒரு பாக்ஸ் வாங்கிருக்கேன் இதிலே எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கோம் காரமும் உப்பு மட்டும் கம்மியா இருக்கும் நமக்கு என்னென்ன ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா சிக்கனையும் ஒரு பவுல்ல சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் உப்பு லெமன் ஜூஸ் மூணு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கனை நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா அவலையே வச்சு சாப்பிடலாம் நான் அவலில் தான் வைக்க போகிறேன் தந்தூரிங்கிறதுனால இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் வரும்போது இதை எடுத்து அவலில் வச்சுக்கலாம் சிக்கனை ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே ஒரு ஃபாயில் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுக்கலாம் தந்தூரி பண்ணும்போது வெளியில் எடுத்துப்போம் அடுத்தது ப்ரெட் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன் அதுக்காக ஒரு பானை அடுப்பில் வச்சு இதில் 500 ml அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கலாம் 500 ml பால் வந்து 400 ml வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாலை காய்ச்சி எடுத்துப்போம் திக்காக இருக்கிறதுனால அடி பிடிச்சிப்போம் அதுக்காக தான் ஸ்வீட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட பால் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே காய்ச்சி எடுத்துப்போம் பால் நல்லா கொதிச்சு வரத்துக்குள்ளே நம்ம ஒரு மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் எடுத்துப்போம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அடுத்தது இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிப்போம் பால் பவுடர் வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் இப்போது ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு சில்லுன்னு பால் எடுத்து இந்த பால்லேயே இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாத அளவுக்கு பால் நல்லா கொதிச்சு வரத்துக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு கட்டி இல்லாத அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட பாலும் நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மிக்சர் இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இனிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பாக பண்ணிக்கலாம் இப்போ இந்த மில்க் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது ஒரு பானில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் நான் ப்ரெட் எல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது போல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் நல்லா ஆயில் சூடானால் தான் ப்ரெட்டில் வந்து ஆயில் எல்லாம் ஏறாது அதுக்காக தான் இப்போ நம்மளோட ப்ரெட் பீசஸ் எல்லாத்தையும் சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு அடுத்தது நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பவுலில் எடுத்துப்போம் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த பாலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக பதாம் பவுடர் சேர்த்துக்க போகிறோம் தேவையான அளவுக்கு பதாம் பவுடர் சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு வச்சுருந்த இந்த ப்ரெட் பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து அதில் அடுக்கி வச்சுக்கலாம் எல்லா ப்ரெட்டையும் அதில் அடுக்கி வச்சதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற பாலை எல்லாத்தையும் அது மேலே ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா ப்ரெட் பீஸஸையும் அதில் வச்சாச்சு வச்சுட்டு பாக்கி இருக்கிற பாலை எல்லாத்தையும் எடுத்து அதுக்கு மேலே அப்படியே ஊற்றிப்போம் இப்போ எல்லா பாலையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அந்த பாலில் ப்ரெட் எல்லாம் நனைகிற அளவுக்கு அப்படியே அழுத்தி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே நம்ம தேவையான அளவுக்கு எல்லா நட்ஸையும் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்கங்கிறதுக்காக நான் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு அந்த பதாம் பவுடர் சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக வாசனைக்காக குங்குமப்பூவும் சேர்த்துருக்கேன் அதோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இவ்வளோதான் நம்மளோட ப்ரெட் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுப்போம் இஃப்டா டைத்துக்கு எடுத்து சாப்பிடும்போது சில்லுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என் பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் இந்த இஃப்டாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது மீட் கபாப் செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு கீமா எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி நல்லா ட்ரையாக வச்சுப்போம் எந்த அளவுக்கு நம்ம ட்ரையாக வச்சுக்கிறோமோ மீட்டை நமக்கு ஆயில் ஏறாது அதுக்காக தான் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நல்லா வறுத்துட்டு இடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துப்போம் நம்ம இடித்து சேர்க்கறதுனால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துப்போம் 1 முட்டை வந்து நல்லா அடித்து வச்சுருக்கேன் அதுலேருந்து பாதியை மட்டும் சேர்த்துப்போம் அதே கரெக்டாக தான் இருக்கும் பி வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துப்போம் அது கூட வேறு 2-3 பச்சை மிளகாவையும் நைஸாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் 2 பீஸ் ப்ரெட் எடுத்து நல்லா மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு ஸ்பீனச்சும் கொஞ்சமாக அது கூடவே கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கேன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம்
அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட கபாப் மிக்சர் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அப்படியே எடுத்து நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுப்போம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கபாப் செய்யும்போது ஆயிலெலாம் இழுக்காது, அதுக்காக தான். அடுத்தது கார்லிக் நான் செய்கிறதுக்காக ஒரு அரை கிலோ அளவுக்கு மைதாவை நான் ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஒரு பாக்கெட்டு ஈஸ்ட்டை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து இந்த மாவை நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட ஈஸ்ட் வந்து சூப்பராக ஆக்டிவ் ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே அந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஈஸ்ட் பாலை சேர்த்து நம்ம வந்து மாவை நல்லா பிணைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவிட கொஞ்சம் லூஸாகவே பிணையணும். அப்போ தான் ப்ரெட் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஈஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட ப்ரெட்டுக்குள்ளே மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு ஈரமான டவுல போட்டு மூடி வச்சுப்போம். இந்த மாவு வந்து டபுள் சைஸாக ஆக்கி வரும், நல்லா உப்பிட்டு அது வரையிலையும் வெயிட் பண்ணலாம். நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரெட் செய்ய ஆரம்பிப்போம். அது வரைக்கும் இது ஊறட்டும். அடுத்தது கடல் பாசி சாக்லேட் புட்டிங் செய்கிறதுக்காக தேவையான அளவுக்கு கடல் பாசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கடல் பாசி வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுப்போம். இது கொதித்து வரத்துக்குள்ளே நம்ம ஒரு மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் கோகோ பவுடர், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு ஜீனியும் சேர்த்து இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அடி பிடிச்சிடும், அடி பிடிச்சாக்கா ஸ்மெல்லு மாறிடும். அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷத்துலேயே இது வந்து நல்லா ரெடி ஆகி நல்லா திக்காகிடும். திக்கானதுக்கப்புறம் எடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஃப்ளேவருக்காக நான் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு 10 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட புட்டிங்கு தேவையான மிக்சர் வந்து சூப்பராக நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம எந்த மோல்டில் செட் பண்ண போகிறோமோ அதில் ஊற்றி செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது போல் நல்லா பவுலில் சேர்த்துட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம இஃப்டார் டைத்துக்கு எடுத்து சாப்பிடும்போது சில்லுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது சிக்கன் ஃப்ளேவர் ரைஸ் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் 2 பீஸ் பட்டை, ஒரு பெரிய வெங்காயத்தை நீளம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாவை 2 2 கட் பண்ணி சேர்த்துப்போம். வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கி வரட்டும், அது வரலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரைஸ் வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு மந்தி ரைஸ் மாதிரியே இருக்கும், ப்ளைனாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நம்ம இது கூட சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்டாலே போதும், இதுக்கு கிரேவி எல்லாம் எதுவும் தேவைப்படாது. இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துட்டு அதில் உள்ள பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு பாதி தக்காளியை ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தக்காளி சேர்த்தா கலராக ஆகிடும், அதுக்காக தான் ஒரு 4-5 பீஸ் மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தயிர் ஆட் பண்ணலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் சேர்த்துப்போம். அப்போ தான் ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தயிரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதில் உள்ள பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிரில் உள்ள பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா சேர்த்துப்போம். இந்த ரைஸுக்கு நம்ம சேர்க்குற தயிர் வந்து நல்லா திக்காக இருக்கணும். எந்த அளவுக்கு தயிர் திக்காக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளோட ரைஸ் நல்லா சாஃப்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ நல்லா தயிரில் உள்ள பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ரைஸுக்கு நிறைய மசாலாலாம் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, ரெண்டுத்துலேயும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தயிரில் அந்த மசாலா சேர்ந்ததுக்கப்புறம் 1 கிளாஸ் ரைஸுக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து நான் அளந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம நல்லா மூடி வச்சுப்போம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொஞ்சம் கம்மியாகவே பார்த்து சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ரைஸுக்கு வந்து ஃப்ளேவருக்காக சிக்கன் க்யூப்ஸ் சேர்த்துக்க போகிறோம், அதுலேயும் உப்பு இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அப்படியே மூடி வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்க, நம்மளோட தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃப்ளேவருக்காக ஒரு சிக்கன் கியூப் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் கொஞ்சமாக ரைஸ் செய்கிறதுக்காக ஒன்று மட்டும் சேர்த்துருக்கேன். அதிகமாக செஞ்சேன், அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணுன்னு நம்ம அதிகமாக ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு அரிசி அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு வேக வச்சுப்போம். இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு முக்கால் வாசி அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ரைஸ் வந்து சூப்பராக வெந்து முக்கால் வாசி அளவுக்கு வெந்து ரெடி ஆகிடுச்சு. தண்ணியும் நல்லா வற்றி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம தம் வச்சுக்க போகிறோம். அளவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அலுமினியம் ஃபாயில் மேலே போட்டு அடுப்புலேயே தான் நான் தம் வைக்க போகிறேன். அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் தம் வச்சாலே ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து ரெடி ஆகிடும். இப்போ அப்படியே 15 நிமிஷத்துக்கு தம்மில் இருக்கட்டும். ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நான் கார்லிக் ப்ரெட்டுக்கு ஹும்மஸ் கொஞ்சம் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு பானை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். அப்படியே எடுத்துகிட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். இப்போ பாருங்கள், நம்மளோட எள்ளு வந்து சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 பீஸ் காஞ்ச மிளகாய், 1-3 பீஸ் பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லி எலை சேர்த்துட்டு வேக வச்சு அவிச்ச கொண்டக்கடலை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துப்போம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியும் சேர்த்தாச்சு, இப்போ அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், நம்மளோட ஹும்மஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்குவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம இந்த மாதிரி கார்லிக் ப்ரெட், நான் ப்ரெட் அது மாதிரி கூட சேர்த்து சேர்த்து தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போக்கி நம்ம கண்டிப்பாக ஆலிவ் ஆயில் தான் சேர்க்கணும். அரைக்கும் போது 3 ஸ்பூன் சேர்க்கணும். அரைச்சதுக்கப்புறம் பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கணும். அப்போ தான் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணால் மல்லி இலை சேர்த்துப்போம். மல்லி இலை சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே அதில் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நான் சேர்க்கலை. லெமன் ஜூஸ் வேணாலும் நம்ம சேர்த்து அரைக்கலாம். புளிப்பு வேணும்னா நான் அதெல்லாம் சேர்க்கல. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எம்மியான டேஸ்ட்டில் ஹும்மஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு ட்ரை எடுத்திருக்கேன். அதில் நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்த தந்தூரி சிக்கனை ஒவ்வொரு பீஸாக எடுத்து கொஞ்சம் இடம் விட்டு விட்டு வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் எடுத்து இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே எடுத்து அவனில் வச்சு ஒரு 30-35 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். வெந்து வரட்டும். அடுத்தது கார்லிக் ப்ரெட்டு செய்கிறதுக்காக மேலே அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 6 பீஸ் அளவுக்கு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துப்போம். 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வருவோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டு இதை அப்படியே மைக்ரோ ஓவனில் வச்சு 1 நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டால் இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். அவ்வளோதான், நம்ம கார்லிக் ப்ரெட்டுக்கு தேவையான கார்லிக் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம். இது நம்ம கார்லிக் நானுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு சூப்பராக ஊறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், டபுள் சைஸ் வந்துருக்குது. இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டு செஞ்சால் தான் ப்ரெட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இதுலேருந்து தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நம்ம உருண்டை செஞ்சு வச்சுப்போம். பெருசாக வேணாலும் செய்யலாம், சின்னதாக வேணாலும் செய்யலாம். இப்போ ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து கீழே கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா உருட்டி எடுத்துப்போம். எந்த ஷேப்பில் வேணாலும் உருட்டிக்கலாம். இப்போ ஒரு தோசைக்குள்ள அடுப்பில் வச்சுருக்கேன், அது நல்லா சூடானதும் ஒவ்வொரு பீஸ் ப்ரெட்டையாக போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பீஸ் ப்ரெட்டை சேர்த்துட்டு இது நல்லா மேலே பபுள்ஸ் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கார்லிக் பேஸ்ட் இருக்குல்ல அதை அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாகவே அப்ளை பண்ணால் போதும், நல்லா ஃப்ளேவர் வரும். ஒரு சைடு நல்லா பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுப்போம். இந்த சைட்லேயே நம்ம கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ரெண்டு சைடும் கலர் வந்ததுக்கப்புறம் திருப்பிட்டு எடுத்துடலாம். இது போலவே நம்ம எல்லா ப்ரெட்டையும் தேய்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் பேஸ்ட்டை அப்ளை பண்ணி நம்ம நல்லா சுட்டு எடுத்துப்போம். கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனாலே போதும்.
அப்போ தான் நம்ம ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது போலவே நம்ம எல்லா ப்ரெட்டையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரெட் எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. எம்மியான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சாஃப்டான கார்லிக் ப்ரெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது கபாப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஒரு மணி நேரம் முன்னாடியே மசாலாவெல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால நம்மளோட மீட் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ அதுலேருந்து தேவையான அளவுக்கு மீட் எடுத்து இது போல் உருண்டு ஷேப்பில் பண்ணிப்போம். அடுத்தது லைட்டாக தட்டி விட்டு இது போல் நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். எல்லா மீட்டையும் இது போல் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இதை வந்து அதிகமான ஆயில் விட்டு நம்ம பொறிக்கக்கூடாது, லைட்டான ஆயில் விட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு பானில் நான் கொஞ்சமாக ஆயில் விட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா சூடாகட்டும். சூடானதும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சு இந்த கபாபை ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சுக்கலாம். கபாப் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சே வேக வைக்கணும். அப்போ தான் அந்த மீட் வந்து நல்லா வேகும். ஒரு சைடு நல்லா ப்ரௌன் கலராக வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடும் திருப்பி விட்டு ரெண்டு சைடும் ஈவனாக கலர் சேஞ்ச் ஆனதும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ ஒரு சைடு வேகிறதுக்குள்ளேயே நம்மளோட தந்தூரி சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட எம்மியான கபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாக்கி இருக்கிற மீட்டை எல்லாத்தையும் அது போலவே பொறிச்சு எடுத்துக்கலாம். அது கூடவே நான் கொஞ்சமாக சாலடும் கட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிஃப்ட்டாக இருக்குது. நான் இதெல்லாம் தான் பண்ணேன். நான் எப்படி பண்ணேங்கிறத உங்ககிட்ட வீடியோவாக எடுத்து காமிச்சிருக்கேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நோன்பு திறக்கிற டைமும் வந்துடுச்சுங்கிறதுக்காக கடக்கட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு நோன்பு திறக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நோன்பு திறக்கலாம். நான் செஞ்சு காமிச்ச ரெசிபியில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.